ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரீஸ்வரிஸ் கிச்சன். ஹரீஸ்வரிஸ் கிச்சனில் இன்றைக்கி சைவ பிரியர்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு முருங்கைக்காய் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்த பிரியாணி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்து புதினா மல்லித்தழலாம் போடாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரம்பாய் இலை போட்டு நம்ம செய்ய போகிறோம். ரம்பாய் இலை நம்ம மாடி தோட்டத்திலே இருக்குது, அந்த இலை தான் நம்ம பறிச்சுட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இலை போட்டு தான் நம்ம வந்து முருங்கைக்காய் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் இப்போ தான் பறிச்சிட்டு வந்தேன் செடியிலேருந்து. நான் செடி கூட ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், அதுலேருந்து ஒரு அஞ்சாறு இலை பறிச்சிட்டு வந்திருக்கேன். நம்ம வந்து சீரக சம்பா ரைஸில் தான் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், சீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்காய் பிரியாணி செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய். ஃப்ரெஷ்ஷான இந்த மாதிரி முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. ஃப்ளஷ் நிறைய இருக்க முருங்கைக்காயை செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். இந்த முருங்கைக்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எவ்வளோ ஃப்ளஷ்ஷாக இருக்க பார்க்கும்போது தெரிஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி முருங்கைக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த முருங்கைக்காய் பார்த்தோன்னே எனக்கு முருங்கைக்காய் பிரியாணி பண்ணணும்னு தோணுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் எல்லாமே நம்ம கட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ரம்பாய் இலை நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். முருங்கைக்காய் ரெண்டு முருங்கைக்காவை எடுத்து நல்லா நான் நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டில் நம்ம வந்து முருங்கைக்காய் வந்து நல்லா தயிரெல்லாம் போட்டு நல்லா நம்ம வந்து கலந்து வச்சிடலாம். நல்லா ஊறிட்டு விட்டோம். ஊறினா தான் மசாலா வந்து முருங்கைக்காயில் ஊறினா தான் நம்மளுக்கு வந்து இந்த பிரியாணியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, இந்த பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண வேண்டிய விஷயமே, போட்டு முருங்கைக்காயில் நல்லா வந்து ஊற வச்சிடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். இந்த பவுலில் இப்போ முருங்கைக்காய் சேர்த்தாச்சு. இங்கே பாருங்கள், ஹாஃப் லெமன் கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். அடுத்ததாக 25 ml தயிர் எடுத்து வச்சுருக்கேன், தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்காய்க்கு தேவையான சால்ட் எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். 2 முருங்கைக்காய், 300 g அரிசி, இப்போ 1 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா முருங்கைக்காயில் அந்த மசாலா எல்லாமே நல்லா ஊறணும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கலந்து வைக்கிறோம். மசாலா அப்போ தான் முருங்கைக்காயில் நல்லா உள்ளெல்லாம் இறங்கியிருக்கும். இல்லைன்னா உள்ளே வந்து டேஸ்ட் இருக்க சப்புன் இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஊற வைக்கும்போது நம்மளுக்கு வந்து முருங்கைக்காயில் எல்லாம் மசாலா இறங்கி சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஊற வைக்கிறோம். இப்படியே இருக்கட்டும். தட்டு போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இது வந்து ஒரு 20-25 நிமிஷம் போல் ஊறட்டும். நல்லா நம்ம ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நம்ம ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எடுத்துருக்கேன். அதை எடுத்து இப்போ தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இப்படி நம்ம களைஞ்சிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அது பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் நம்ம வந்து காயெல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 100 g தக்காளி, 150 g வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நான் கட் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி செய்ய போயிடலாம். இப்போது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கடலெண்ணெய் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பிரியாணி. இப்போ வந்து நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கூட 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ் வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை 4 துண்டு, கேஸ் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இலை, ஒரு இலையை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், 4 பீஸாக. பெரிய இலக்காய் அப்படின்றதுனால 1.5 இலக்காய் போட்டிருக்கேன். 4 கிராம்பு போட்டிருக்கேன். ஸ்டார் இருந்தனா போட்டுக்கோங்க, ஸ்டார் என்கிட்ட இல்லை. வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ் வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. வெஜ் பிரியர்களுக்கு இந்த முருங்கைக்காய் பிரியாணி ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்கும். அது தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தேங்காய் பாருங்கள், ஒரு 1/2 தேங்காய், சின்ன தேங்காயில் 1/2. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தில் இருக்க தண்ணி எல்லாமே போயிடணும். அப்போ தான் வெங்காயம் சுருண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணணும். வெங்காயம் பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இங்கே பாருங்கள் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும் பாருங்கள். ஆனால் தண்ணி, வெங்காயத்தில் இருக்க தண்ணி எல்லாமே வதங்கிட்டு வெங்காயம் வந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக வந்து வதங்கிடும் நம்மளுக்கு.
கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நடுவு நண்டு ஒரு போடு பொக்கீரல் போட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் கேஸ் ஆயில் வச்சுக்கலாம். ஏன்னா தக்காளி போட்டிருக்கோம், தக்காளியில் வந்து தண்ணியெலாம் இருக்கும் இல்லையா, சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக நம்ம கேஸ் ஆயில் வச்சுருக்கோம். வதங்கி வரட்டும், அப்புறமா நான் காட்டுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. பிரியாணிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து முருங்கைக்காயில் கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சம் தயிர் நம்ம சேர்த்து வச்சுருந்தேன், சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஜூஸு கலந்து விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் ரம்பாயிலை சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரம்பாயில் அதிகமாக இருக்கணும். புதினா கொத்தமல்லி சும்மா ஃப்ளேவருக்காக நான் ரெண்டே ரெண்டு போட்டிருக்கேன். ஏன்னா ரம்பாயிலுடைய ஃப்ளேவர் தான் இதில் ரொம்ப அந்த முருங்கைக்காய் பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து நாலு வந்து ரம்பாயில் போட்டிருக்கேன். புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்காய், அதை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முருங்கைக்காய், அதை சேர்த்துக்கலாம். நல்லா ஊறி இருக்கு, சூப்பராக காயில் வந்து நல்லா இறங்கியிருக்கும் அந்த ஜூஸ் எல்லாம். இப்போது அதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து கேஸ் கொஞ்சம் ஆயில் வச்சுக்கலாம். எல்லாமே மசாலா எல்லாமே இதை சேர்த்து நல்லா எடுத்து விட்டுருக்கோங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாருங்க எப்படி இருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கணும். வாசனை நல்லா கமகமன்னு வருது. பிரியாணி வாசனை, முருங்கைக்காய் பிரியாணி செம்ம வாசனையாக இருக்குங்க. ஃப்ளேவர் அந்த ரம்பாயில் போட்டதுக்கப்புறம் செம்ம வாசனை கமகமன் இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அடி பிடிச்சிடும், அதனால தான் நான் வந்து கலந்து விட்டுட்டே இருக்கேன். இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னாவே நம்ம எப்பவுமே கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும். எல்லாமே கலந்து சூப்பராக வந்துடுச்சுங்க. இப்போது தயிர் லெமன் போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா சாஃப்டாக இருக்கும் முருங்கைக்காய். லெமன் எதுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் வந்து முருங்கைக்காய் வந்து உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக. வெந்தும் இருக்கும் அதனால் உடஞ்சும் போகாது, அதனால தான் வந்து நம்ம தயிரை ஆட் பண்ணியிருக்கோம், லெமனும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கப்பில் தான் நம்ம ரைஸ் எடுத்தோம் இல்லையா, இந்த கப்பில் ஒரு கப் ரைஸ் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் ரைஸ் எடுத்தேன், 300 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன் நான். இப்போ தேங்காய் பால் வந்து நம்ம அதில் அளந்துக்கலாம். கரெக்டாக ஒரு கப்பு தேங்காய் பால் வருதுங்க, தேங்காய் பால் விட்டிங்களா. இப்போ மீறி நம்ம வந்து தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ரெண்டாவது ஒரு கப் ஊற்றுறேன். இப்போது 1:25 வச்சுக்கலாம், நல்லா ஊறிச்சு அரிசி. அதனால் இப்போ வந்து நம்ம கூட சேர்ந்து ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த சின்ன கப்லையா அந்த கப்பில், அதனால் நம்ம வந்து 3 கப் அரிசி செய்ய 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். இதில் 1 1/2 கப் 1 1/2 கப் கணக்கு பண்ணி நான் சேர்க்குறேன். முருங்கைக்காய் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிண்ணத்தில் ஊற்றி அதையும் நம்ம அலசி ஊற்றிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால் இந்த தண்ணியை வந்து அந்த கிண்ணத்தில் ஊற்றிட்டு, அதில் மசாலாலாம் நிறைய இருக்குது, அதனால் நம்ம கலந்துட்டு விட்டுறேன். பாருங்கள், இந்த தண்ணி விட்டுறேன். இப்போது மொத்தமாக 3 கப் தண்ணி நான் வச்சுருக்கேன். 1:25 கணக்கு பண்ணி 2.5 வச்சேன், அந்த கொஞ்சம் சின்ன கப்பில் ஒரு அரிசி எடுத்தேன் இல்லையா அதுக்கு சேர்த்து ஒரு 1/2 கப் மொத்தமாக வந்து 3 கப் நான் எடுத்திருக்கேன். அரிசி வந்து சூப்பராக வந்து 20-25 நிமிஷமாக அரிசி ஊறிட்டு இருக்கு. இந்த மாதிரி அரிசி ஊற வைக்கும்போது கூடவே அதில் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா வந்து அதில் சேர்த்து கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் பிரியாணி. அதனால தான் நான் போட்டு வச்சுருக்கேன். எந்த பிரியாணி செஞ்சிங்கனாலும் நீங்கள் இந்த மாதிரி கழுவிட்டு அதில் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் புதினா போட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே தேவையானாலும் உப்பு உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம் நம்ம. ஆல்ரெடி நம்ம வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முருங்கைக்காய், அதில் வந்து நம்ம முருங்கைக்காய் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்தாச்சு. இருந்தாலும் சால்ட்டு கரெக்டாக இருக்கானு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒன் டைம்.
சால்ட் இன்னும் கொஞ்சம் போடணுங்க, கம்மியாக இருக்கு. இங்கே பாருங்கள், சால்ட்டு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். கொதிக்கிட்டோம், நம்ம அரிசி போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம அரிசி சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மெஷர் பண்ணி தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் இருக்க தண்ணி நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அதில் நம்ம தண்ணி மெஷர் பண்ணி வச்சுருக்கோம், இந்த தண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா தண்ணி அதிகமாகிடும். அதனால் வந்து இந்த தண்ணி கண்டிப்பாக சேர்க்காதீங்க, நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போது அரிசி எல்லாமே சேர்த்தாச்சு. 25 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருந்த அரிசியை, அரிசி நீங்கள் வந்து ஊற வச்சு அதில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து சாஃப்டாக கிடைக்கும். ஓகேங்களா, ஒரு ஃபஸ்ட்லேயே வாஷ் பண்ணிவிடுங்க. ஊறினதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அரிசி வந்து ரெண்டு ரெண்டாக உடஞ்சிடும். பிரியாணி அரிசி உங்களுக்கு அரிசி உடையாமல் கிடைக்கும், புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், அரிசிலாம் போட்டாச்சு, நல்லா வெந்து வரட்டும். முருங்கைக்காய் அரிசி வெந்துடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கும் போது வெந்துடும், வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு. அடி பிடிக்கக்கூடாது, தண்ணி ட்ரையாக இல்லை, தண்ணியிலே ஊறிக்கிட்டே இருந்தது. அதனால் 1:15 கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு தண்ணி. இப்போ இது வந்து உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் பிரியாணி. ஓகேங்களா, 1:15 வைங்க. பலப்பலன் பிரியாணி வந்து உதிரி உதிரியாகவும் கிடைக்கும், ஒன்னோட ஒட்டாது, சாஃப்ட்னஸ்ஸாகவும் இருக்கும் உங்களுக்கு. எல்லாம் கலந்து ரெடியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இனிமேல் வந்து டம் போட வேண்டியது தான். கீழே வந்து தோசை தவா வச்சுருங்க. பார்த்தீங்களா, கீழே வந்து ஒரு தவா வச்சுருக்கேன். தவா வச்சுட்டு ஐயில் வச்சு நல்லா தவா வந்து ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அந்த பிரியாணி பாத்திரத்தை தூக்கி அது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஹீட் பண்ண வாட்டர் இருக்கு இல்லையா, அதை தூக்கி அது மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. சிம்மில் வச்சுங்களேன், 10 நிமிஷம் பொறுத்து அப்படியே விட்டுட்டு கூட ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணி மேலேயே இருக்கட்டும். உங்களுக்கு அடியும் பிடிக்காது, உங்களுக்கு வந்து குழஞ்சும் போகாது, அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும். கொண்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க, தண்ணி மேலேயே இருக்கட்டும். அப்புறமா இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வெந்துட்டு உதிரி உதிரியாக கிடைக்கும். எடுத்துட்டேன், எடுத்துட்டு அதை மேலே வச்சு தண்ணி வெயிட் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பாருங்கள். அரிசி பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தா சாதம் அப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா அப்படி அமுங்கணும் பாருங்கள், சாதம் நல்லா வெந்திருக்கு. நம்ம கலர்லாம் எதுவும் சேர்க்கலைங்க, இதுவே நல்லா கலர். தக்காளி நம்ம 2 தக்காளி போட்டிருக்கோம், பழுத்த தக்காளி, அதுவே நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம அது தேவையில்லாமல் எது கலர்லாம் சேர்க்கணும் அப்படின்னா கலர்லாம் சேர்க்கல. கலர் சேர்த்தா இன்னும் கூட கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் கலர் சேர்க்கலைங்க, நீங்கள் வேணால் கலர் சேர்த்துக்கோங்க, ஏன்னா கலர் போட விருப்பம் இல்லாதனால நான் போடலை. இதுவே கலர்ஃபுல்லாக தாங்க இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சூப்பராக வரும். செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ரைத்தாவோடு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்களாம் கண்டிப்பாக இதை சாப்பிட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான முருங்கைக்காய் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாதம் பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது, சாதம் பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது, நல்லாவே வெந்திருக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.